ஒரு மனுஷனோட முன்னேற்றத்துக்கு உந்து சக்தியா இருக்கக்கூடிய ஆசை எல்லையை மீறி பேராசையா மாறும்போது நியாய தர்மங்களை கொண்டுடுது. எப்படியாவது இதை அடையணும், எப்படியாவது இதை சாதிக்கணும் அப்படிங்கிற பேராவல் மனுஷனை மிருகமா மாத்துது. அப்படி மாறின ஒரு மனுஷனோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா இது கதை இல்லை, நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்கால கலரடோ மாகாணத்தில் வசிச்சுக்கிட்டு இருந்தது அந்த குடும்பம். கணவன் கிறிஸ்டபர் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஆப்ரேட்டராக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. மனைவி ஷனான் வாட்ஸ் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ்புக்கில் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு அந்யூன்யமான தம்பதி. இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க, மூத்த குழந்தைக்கு 4 வயசு, ரெண்டாவது குழந்தைக்கு 3 வயசு. இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்தில் திடீர்னு ஒரு மர்மமான சம்பவம் நடந்துச்சு. ஷனான் வாட்ஸும் அவங்களோட ரெண்டு குழந்தைங்களும் ஒரு நாள் திடீர்னு காணா போயிட்டாங்க. அவங்க 3 பேரும் எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு 13 August 2018 ஷனான் வாட்ஸ் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக 2 நாள் வெளியூர் போயிட்டு அன்னைக்கு அதிகாலை 2 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வராங்க. அந்த நேரத்தில் அவங்கள வீட்டில் கொண்டு வந்து விட்டது அவங்களோட ஃப்ரெண்ட் நிக்கோல். நிக்கோலும் ஷனான் வாட்ஸும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க. ஃப்ரெண்டை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு தன்னோட வீட்டுக்கு போன நிக்கோல் நல்லா தூங்கி எழுந்து காலையில் திரும்பவும் ஷனானுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, ஷனான் 15 weeks ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு. டாக்டரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தன்னோட 2 குழந்தைங்களையும் நிக்கோல் கிட்ட விட்டுட்டு போகிறதா தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு 9 மணிக்கு மேலே ஆகியும் அவங்க தானாகவும் கால் பண்ணலை, கால் பண்ணினாலும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. அதனால நிக்கோலுக்கு டவுட் வருது. உடனே கிளம்பி ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வராங்க. ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்த நிக்கோல் டோர்பெல்லை அழுத்துறாங்க. எத்தனை தடவை அழுத்தினாலும் உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஜன்னல் கண்ணாடி வழியாக உள்ளே ஏதாவது ஆள் நடமாட்டம் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஆனால் உள்ளே எந்த நடமாட்டமுமே தெரியல. அவங்களோட பயம் அதிகமாகிடுது. உடனே 911 கால் பண்ணுறாங்க. கால் பண்ணின கொஞ்ச நேரத்துலையெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்துட்ட போலீஸ் நிக்கோல் கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரியுதா அப்படின்னு வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அப்படி எதுவுமே தெரியல. ஆனால் ஷனானோட கார் மட்டும் கராஜில் நிற்குது. கார் கராஜில் இருந்தால் ஷனான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஒருவேளை அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லை அவங்களோட பேரண்ட்ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நிக்கோல் சொல்கிறாங்க, ஷனானோட பேரண்ட்ஸ் இந்த ஸ்டேட்லேயே இல்லை, அவங்க வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு. அதனால் போலீஸ் ஷனானோட கணவன் கிறிஸ்க்கு கால் பண்ணுறாங்க. வழக்கம் போல் அன்னைக்கு காலையில் 5:30 கிறிஸ் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அவர் போகும்போது குழந்தைங்களும் அவரோட மனைவியும் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கோல் அன்னைக்கு காலையில் போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கிறிஸ்க்கு தான் முதல்ல கால் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதனால் அவரும் மனைவிக்கு பல முறை கால் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் ரீச் பண்ண முடியலை. இந்த விஷயத்தை கிறிஸ் போலீஸ்கிட்ட சொன்னதும் அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறோம், அதுக்கு உங்களோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு போலீஸ் கிறிஸ்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தான் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் போலீஸாகவே இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி ஓனரோட பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போக முடியாது. மீறி போனால் ட்ரெஸ்ட் பாசிங்னு சொல்லி அவங்க மேலேயே கேஸ் போட வாய்ப்பு இருக்குது. அதனால் போலீஸ்க்கு வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. போலீஸ்கிட்ட சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் எல்லாம் கிறிஸ் வீட்டுக்கு வந்துடுறாரு. தங்கிட்ட இருந்த சாவியை வச்சு வீட்டை திறக்கிறாரு. அதுவரை வெளியே காத்துக்கிட்டு இருந்த போலீஸும் ஷனானோட ஃப்ரெண்ட் நிக்கோலும் கிறிஸோட சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே ஷனானும் இல்லை, குழந்தைங்களும் இல்லை. ஆனால் ஷனானோட மொபைல், பர்ஸ், ஏன் அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே வீட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களோட வெட்டிங் ரிங்கும் இருக்குது. இப்போது போலீஸ் கிறிஸ்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனைன்னு இல்லை, ஆனால் அன்னைக்கு காலையில் தங்களுக்குள்ளே ஒரு எமோஷ்னல் ஆர்குமெண்ட் நடந்தது அப்படின்னு கிறிஸ் சொல்கிறாரு.
கிறிஸும் ஷனானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 6 வருஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த 6 வருஷத்தில் இல்லாத விதமாக இப்போ கொஞ்ச நாளாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி விழுந்திருக்கு. ரெண்டு பேருமே தங்களுக்குள்ளே இருந்த அந்த கனெக்ஷன் மிஸ் ஆகிறத உணர்கிறாங்க. அதை சரி பண்ணணும்னு விரும்புகிறாங்க. கொஞ்ச நாள் விலகி இருந்தால், ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காமல் இருந்தால் ஒருத்தரை ஒருத்தர் மிஸ் பண்ணுவோம், அந்த கனெக்ஷன் நமக்குள்ளே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் ஷனான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு தன்னோட பேரண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. ஷனானோட பேரண்ட்ஸ் வசிக்கிற அதே ஊரில் தான் கிறிஸோட பேரண்ட்ஸும் வசிக்கிறாங்க. அதனால் தன்னோட பேரண்ட்ஸை பார்க்க போன ஷனான் தன்னோட இன்லாஸையும் பார்க்க போகிறாங்க. அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்காங்க. அப்போது அங்கே கிறிஸோட அம்மாவுக்கும் ஷனானுக்கும் ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஊரில் தான் கிராண்ட் பேரண்ட்ஸ், அத்தை, சித்தி அப்படி யார் வேணாலும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, ஊட்டி விடுவாங்க. ஆனால் மேலை நாடுகள்லாம் அப்படி இல்லை. குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணுன்னா அது அம்மா மட்டும்தான் கொடுக்கணும், இல்லைன்னா அம்மாவோட பர்மிஷனோட கொடுக்கணும். இது ஒரு சட்டம் இல்லை, ஆனால் அங்கே இது ஒரு வழக்கம். வழக்கங்கள் மாறும்போது பிரச்சனைகள் வரும். அப்படி தான் ஷனானுக்கும் அவங்களோட மாமியாருக்கும் பிரச்சனை வந்தது. ஷனானோட 2வது குழந்தை சிசிக்கு அவங்க மாமியார் ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்க. அது ஷனானுக்கு பிடிக்கலை. அதனால் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பித்து அதுவே அப்புறம் பெரிய சண்டையாகுது. கடைசியில் ஷனான் வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே வாரத்தில் ஷனானோட மூத்த குழந்தை பெல்லாக்கு பிறந்தநாள் வருது. அதுக்கு அவங்களோட இன்லாஸை அவங்க இன்வைட் பண்ணலை, அவங்களும் வரலை. ஏற்கனவே விரிசல் விழுந்திருந்த கிறிஸ் ஷனான் ரிலேஷன்ஷிப்பில் இது இன்னொரு பிரச்சனையாக சேர்ந்துக்குது. வெக்கேஷன் முடிஞ்சு குழந்தைங்களோட ஷனான் வீட்டுக்கு வர்றாங்க. கிறிஸ்கிட்ட எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. கணவனை விட்டு பிரிஞ்சிருந்த ஒவ்வொரு நாளும் அவரை ஷனான் ரொம்ப மிஸ் பண்ணினாங்க. ஆனால் கிறிஸ் அப்படி ஃபீல் பண்ணலையோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. தன்னோட ஃப்ரெண்ட் நிக்கோல்கிட்ட தன்னோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை, தன்னோட ஃபீலிங்ஸை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஷனானும் குழந்தைங்களும் காணாமல் போன அன்னைக்கு காலையில் கிறிஸ் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தங்களுக்குள்ள இது சம்மந்தப்பட்ட ஆர்கியூமெண்ட் நடந்ததாகவும், இதுக்கும் மேலேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு ஷனான் கிட்ட தான் டிவோர்ஸ் கேட்டதாகவும் சொல்கிறாரு கிறிஸ். தங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனையால் கோபப்பட்டு வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சுட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஷனான் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்புகிறாரு கிறிஸ். குழந்தைங்களை பார்க்காம தன்னால் இருக்க முடியல, தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடு, அட்லீஸ்ட் நீ பத்திரமா இருக்க அப்படிங்கிறதையாவது இங்கே யாருக்காவது தெரியப்படுத்து அப்படின்னு மீடியா மூலமாக தன்னோட மனைவி கிட்ட உருக்கமாக பேசுகிறாரு கிறிஸ். போலீஸ் பக்கத்து வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கிறிஸ் ரொம்ப பதட்டமாக இருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரர் அவரோட பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருக்கிறதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஃபுட்டேஜில் கிறிஸோட கார் கராஜுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்கிறதும், 15 நிமிஷமாக அவர் காரில் எதையோ லோட் பண்ணுறதும் தெரியுது. அதை பற்றி அவர்கிட்ட கேட்டப்ப தன்னோட வேலை சம்மந்தப்பட்ட பொருட்களை காரில் ஏற்றினதா உறுதியாக சொல்கிறாரு. அதை தவிர ஃபுட்டேஜில் வேறு எதுவுமே வித்தியாசமாக தெரியல. ஷனான் வீட்டை விட்டு வெளியில் போனதாகவும் தெரியல. அக்கம் பக்கத்து வீடு, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, ஏரியாக்காரங்க இப்படி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. எந்த க்ளூவும் கிடைக்கல. அதுக்கு பிறகு கிறிஸ் வேலை செய்கிற இடத்துல போய் விசாரிக்கிறாங்க. அங்கே கிறிஸ்க்கும் இன்னொரு பொண்ணுக்கும் அஃபேர் இருக்கிறது தெரிய வருது. ரொம்ப சமீபத்தில் ஆரம்பித்த அஃபேர். கிறிஸை என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் தனக்கும் அஃபேர் இருக்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனால் தன்னோட ஃபேமிலி காணா போனதுக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதோட அவங்கள கண்டுபிடிச்சி தர சொல்லி போலீஸ்கிட்ட கோரிக்கையும் வைக்கிறாரு. இப்போது போலீஸ்க்கு வேறு வழியே இல்லை. கிறிஸை பாலிகிராஃபி டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்க. உண்மையை கண்டறியும் சோதனை. பாலிகிராஃப் டெஸ்ட்டில் கிறிஸ் ஃபெயில் ஆகிறாரு. திரும்பவும் விசாரணை ஆரம்பமாகுது. எதுக்கும் மேலே நீங்கள் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, உண்மையை பேசுங்க அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. கிறிஸ் இந்த டெஸ்ட் எப்படி தப்பாச்சுன்னு எனக்கு தெரியல, நான் பொய் சொல்லலை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அவரோட டென்ஷன் அதிகமாயிட்டே இருக்குது. பதட்டத்தோட உச்ச நிலையில் இருக்காரு. மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்சிடுச்சு, இனி தப்பிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சிடுச்சு. அந்த நேரத்தில் தான் அந்த பெண் அதிகாரி அப்படி பேசுகிறாங்க. எனக்கு உங்களோட கஷ்டம் புரியுது, உங்களோட இமோஷன்ஸ் புரியுது,
உங்கள் மேலே இருக்க கோபத்தில் ஷனான் கிட்ஸை ஏதாவது பண்ணிட்டாங்களா? அதனால தான் அவங்க கிட்ஸுக்கு என்ன பண்ணினாங்களோ அதையே நீங்கள் அவங்களுக்கு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு ட்ரிக், கிறிஸை பேச வைக்கிறதுக்கான ட்ரிக். ஏற்கனவே பதட்டத்தில் இருந்த கிறிஸ் அந்த ட்ராப்பில் விழறாரு. அதுக்கு பிறகு அவரோட பொய் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கலை, குற்றத்தை ஒத்துக்கிறாரு. ஷனான் குழந்தைங்களோட முகத்தில் தலஹானியை வச்சு அழுத்தி சஃபகேட் பண்ணி கொண்டுட்டா அந்த கோபத்தில் அவளை நான் கொண்டுட்டேன்னு ஒத்துக்கிறாரு. போலீஸ் டெட் பாடிஸை ரெக்கவர் பண்ணுறாங்க, அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. கிறிஸ் பேரில் சார்ஜ் ஷீட் போடுறாங்க, கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு வருது. இன்ட்ராகேஷனில் சொன்ன அதே விஷயத்த இப்போ கோர்ட்லேயும் சொல்கிறாரு கிறிஸ். ஆனால் அவர் சொன்ன எதையுமே ஷனானோட அம்மா நம்பலை, கிறிஸ் பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஷனான் ஒரு நாளும் கிட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு கிறிஸை திரும்பவும் என்கொயரிக்கு எடுக்கிறாங்க. அதில் தான் முழு உண்மையும் சொல்கிறாரு கிறிஸ். சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் கிறிஸ் முதல்ல கொலை செஞ்சது அவருடைய மனைவியை தான். அன்னைக்கு அதிகாலை 2 மணிக்கு ட்ரிப் முடிஞ்ச ஷனான் வீட்டுக்கு வந்த பிறகு செப்பரேஷன் பற்றி பேசுகிறாரு கிறிஸ். ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகுது. கடைசியில் அவர் தன்னோட மனைவியை சஃபகேட் பண்ணி கொலை பண்ணுறாரு. ஷனான் அவரை எதிர்த்து போராடலை. ரத்தம் தேங்கி நிற்கிற கண்களோட அவரை பார்த்துக்கிட்டே செத்து போகிறாங்க. அவர் தன் மனைவியோட டெட் பாடியை போர்வையில் சுற்றி கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருடைய குழந்தைங்களான பெல்லா சிசி ரெண்டு பேரும் தூங்கி எழுந்து பேரண்ட்ஸோட பெட்ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்போ பெல்லா கிறிஸ்கிட்ட, டாடி அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அம்மா கொஞ்சம் சிக்காக இருக்காங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள சமாளிச்சுட்டு மனைவியோட டெட் பாடியை காரில் ஏற்றுறாரு கிறிஸ். அதுக்கு பிறகு குழந்தைங்க ரெண்டு பேரையும் காரில் ஏற்றிக்கிட்டு கிளம்புறாரு. குழந்தைங்களோட கால் அடியில் அம்மா போர்வையால் சுத்தப்பட்டு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு குழந்தைங்களுக்கு புரியலை. 1 மணி நேரம் நீண்ட பயணம். அவர் வேலை செய்கிற கம்பெனியோட ஃபீல்டு ஒன்று ஊருக்கு வெளியில் ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் இருக்குது. அங்கே கொண்டு போய் குழி தோண்டி மனைவியை புதைக்கிறாரு. அதுக்கு பிறகு அவரோட சின்ன குழந்தை சிசி கிட்ட வராரு. போர்வையால் குழந்தையோட முகத்தை அழுத்தி கொலை செஞ்சு அங்கே இருக்க பெரிய ஆயில் டேங்க்கில் தூக்கி போடுறாரு. அந்த குழந்தையோட பாடி மேலேருந்து கீழே போய் ஆயிலில் விழற சத்தம் அவருக்கு கேட்குது. அதுக்கு பிறகு பெல்லாட்ட வராரு. அது வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத அந்த குழந்தை பார்த்துட்டே உட்காந்துட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது, 4 வயசு குழந்தை. சிசிக்கு என்னாச்சு டாடி அப்படின்னு கேட்குறா. அவர் அதுக்கு பதில் சொல்லலை. ஆனால் அந்த குழந்தையையும் போர்வையால் முகத்தை அழுத்தி மூடுறாரு. குழந்தை நோ டாடி அப்படின்னு கத்துறா. ஆனால் அவர் விடலை. அந்த 3 பேரில் அவர்கிட்ட எதிர்த்து போராடினது பெல்லா மட்டும்தான். ஆனால் கடைசியில் அவளும் செத்து போகிறா. பெல்லாவோட டெட் பாடியையும் அந்த ஆயில் டேங்கில் கொண்டு போய் போட்டுட்டு கிளம்புறாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கும் அவர் கூட வேலை பார்க்குற அந்த பொண்ணுக்கும் இருந்த அஃபேர். அந்த பொண்ணு மேலே அவருக்கு இருந்த முறையற்ற ஆசை. சில மாதங்களில் தோன்றின ஒரு முறையற்ற ஆசை 6 வருஷ கல்யாண வாழ்க்கையை சிதைச்சு 3 உயிரையும் குடிச்சிருச்சு. தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை பிடிக்கலன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் வேறு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கும் சட்டத்திலையும் சமூகத்திலையும் கிறிஸ்க்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டு புது வாழ்க்கை துவங்கணும்னு நினச்சார். இயற்கை 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை காட்டி கொடுத்துருச்சு. ஒருவேளை அந்த பொண்ணை நான் என் வாழ்க்கையில் சந்திக்கலைன்னா இதை செஞ்சிருக்கவே மாட்டேன். நோட அடிங்கிற என் பெல்லாவோட குரல் ஒவ்வொரு நைட்டும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. என் சிசி போய் ஆயிலில் விழுந்த அந்த சத்தத்தை என்னால் மறக்கவே முடியல. என் ஷனானோட கடைசி பார்வை என்னை துரத்துது அப்படின்னு புலம்பி தவிச்சுக்கிட்டு பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் உட்காந்துருக்காரு கிறிஸ்.